20,000 தொண்டர்கள் இணைந்திருப்பது அதிமுக அசைக்க முடியாத எக்கு கோட்டை என்பதை நிரூபித்திருப்பதாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான இணைப்பு விழாவில் ஏற்புரையாற்றிய அவர், 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவை உருவாக்கியதாக குறிப்பிட்டார். அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றில் 45 ஆண்டு காலம் அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் யாராலும் அசைக்க முடியாத எகுக்கோட்டையாக இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தந்தை பெரியார் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு இதயதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள், சீர்திருத்த கொள்கைகளுக்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனச்சாமல் எம்ஜிஆர் அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவராக இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் இருந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய இயக்கம் கடந்து வந்த பாதை, இந்த இயக்கம் இந்த அளவுக்கு இன்றைக்கு யாராலும் நம்முடைய உச்சத்தை தொட முடியாத இயக்கமாக இருப்பதற்கு காரணம் தொண்டர்கள். தொண்டர்கள் சிந்திய ரத்தம், தொண்டர்கள் செய்த தியாகம், அந்த தியாகம்தான் எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்த இயக்கம் தொண்டர்களாக இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கும் நம்முடைய இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் வெற்றி நடை போற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்று குறிப்பிட்ட துணை முதலமைச்சர், அதிமுக தொண்டர்களின் எழுச்சியால் வரும் தேர்தல்களில் அமோக வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி வரும், தோல்வியும் வரும். அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அரசியல் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா ஏதோ ஒரு காரணங்களால் சில நேரங்களில் நம்முடைய இயக்கம் தேர்தலில் தோல்வி கண்ட பொழுது அடுத்து வருகின்ற தேர்தலில் நம்முடைய தொண்டன் வெகுந்தெழுந்து அவனுடைய பராக்கிரம சக்தியெல்லாம் சேர்த்து காட்டி மகத்தான வெற்றியை பெற்றதாகத்தான் வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு 37 இடங்களில் வெற்றி பெற்றதாக அவர்கள் கொக்கரிக்கலாம், ஆனால் அவர்களை பார்க்க பார்க்க நம்முடைய தொண்டனுடைய வேகம் மிகப்பெரிய சக்தியாக எதிர்காலத்தில் உருவாகும். அதிலும் இது போன்ற இணைப்பு சக்திகள் இங்கு நடைபெற்றிருக்கின்ற அச்சாரமாக இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தில் வீர வரலாற்றில் இது முக்கியமான திருப்பு முனை. வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.